ஆடின காலம் பாடின வாயம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொரோனா வைரஸ் குறித்த அரசியல் நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டாலின் இன்றைக்கு வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களையும் ஒவ்வொருவராக அழைத்திருக்கிறார். மாசுப்ரமணியம் உட்பட, சேலம் பார்த்திபன் உட்பட, சேகர்பாபு உட்பட எல்லாரையும் அழைத்து பேசி எப்படி இருக்கு உங்கள் மாவட்டம், உங்கள் நிலவரெல்லாம் எப்படி இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அவங்ககிட்டிருந்து வந்த பதிலும் இவர் பரிமாறிக்கொண்ட பதில்களும் சடங்கு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பார்த்தேன். ஆனால் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் கூட ஒவ்வொருவருடைய முயற்சியாக இருந்தாலும் கூட 1 கோடி ரூபாயை வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குது. அந்த 1 கோடி ரூபாயை அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களில் கொடுக்கப்பட்ட நிதிகளை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான நிதியிலிருந்து கொடுத்ததா அப்படின்றது தெரிய வரல. ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே வந்து திமுக வந்து நிதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. திமுக கொடுத்து நிதி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பல பேர் வந்து அவங்க சக்திக்கேற்ற வகையில் நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிதி நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு கருதுகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் வந்து நிதி கொடுக்க வேண்டிய திரையுலகத்தை சேர்ந்தவங்க 100 கோடி 50 கோடின்னு வாங்கக்கூடியவர்கள் யாரும் இதுவரையிலே வந்து மிகப்பெரிய அளவிலே உதவி செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகளும் இதை வந்து ஓரளவுக்கு தான் செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. சமீபத்தில் அன்புமணி ராமதாசனுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி ரூபாய் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமாவளவனவர்களும் 1.80 என்று அவர் தொகுதி நிதியை அவர் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நிதிகளை கொடுக்கணும். இன்னொரு கருத்தும் ஒன்று வந்துட்டு இருக்குது, தொகுதி நிதியை வந்து இவங்க ஏன் கொடுக்குறாங்க, ஒட்டுமொத்தமாக தொகுதி நிதி எல்லாத்தையுமே அரசாங்கே இந்த முறை வந்து அவசர கால நடவடிக்கை பேரிடர் நடவடிக்கைங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இது ஒரு நல்ல கருத்து தான், வரவேற்க வேண்டிய கருத்து தான். அதை செயல்படுத்துவாங்களான்னு தெரியல. ஆகவே அந்த வகையில் அரசியல் கட்சிகளும் கொரோனா விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்களா அல்லது உண்மையிலேயே வந்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.